ஹலோ, தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்டோரி கேட்டுட்டே அப்படியே தூங்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் நல்லா விளையாண்டீங்களா? நல்லா டயர்ட் ஆயிட்டீங்களா? சூப்பரா தூங்குறதுக்கு ரெடி ஆயிருங்க. சரியா, பெட்ல படுத்துக்கோங்க, நல்லா போத்திக்கோங்க. ஏசியோ ஃபேனோ எது வேணுமோ போட்டுக்கோங்க. உங்களோட ஃபேவரட் டாலை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேவரட் ஸ்டோரி இப்போ வரப்போகுது. ஸ்டோரியை கேட்டுட்டே அப்படியே தூங்க போறீங்க, கரெக்டா? ஆனால் நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு ஒரு குயிக் டிப் கொடுத்துட்றேன். பேரண்ட்ஸ், எங்கேஜிங் சில்ட்ரன் இஸ் நாட் யுவர் ஜாப். இதுதான் நான் இப்போ புதுசாக நிறைய பேரண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து நான் இந்த கேம் சொல்லி கொடுத்துட்டேன், அந்த கேம் சொல்லி கொடுத்துட்டேன், எல்லா கேமும் போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாவது புது கேம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உங்களோட வேலை இல்லை. குட்டீஸ் ஆல்ரெடி தேர் கிரியேட்டிவ் இனஃப் டு கம் அப் வித் கேம்ஸ் ஆஃப் தியர் ஓன். ஆனால் நம்ம வந்து அவங்கள நம்ம மேலே டிபெண்ட்டாக நம்ம வச்சுட்டதுனால எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த கேம் சொல்லுங்கள், அந்த கேம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற கேம் தான் விளையாடுவேன், கேமே இல்லை, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி தான் நான் நிறைய பேருக்கு நான் இப்போ ரீசெண்டாக நிறைய வெபினாரில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்கே வேணுமோ ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட அடுத்த வெபினார் எப்போ வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நீங்கள் அந்த வெபினாரை அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி அவங்களே அவங்கள என்கேஜா வச்சுக்க முடியும், நீங்க அவ்வளவா இன்வால்வ் ஆக வேண்டியது இல்ல அப்படிங்கறத நான் சொல்லி தருவேன். குட்டீஸ் கதைக்கு போலாமா? கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் இந்த கதையை நான் ரெண்டு தடவை சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தடவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீளமா அழகா சொல்லுவேன், செகண்ட் தடவை குயிக்காக சொல்லி முடிச்சிருவேன். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு செகண்ட் டைம் நான் ஸ்டோரியை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கண்ணை மூடிட்டு தூங்கிடணும். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு மியூசிக்கும் போடுவேன். அந்த மியூசிக் முடியறதுக்குள்ளே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேங்க் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுவேன். அப்போ தான் நிறைய பேர் இந்த ஸ்டோரிஸை நிறைய டைம் பார்ப்பாங்க. இல்லை இல்லை, இந்த ஸ்டோரி முடியும் போது உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்னோட மற்ற ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, அதை கேட்டுட்டு தூங்குங்க. ஆனால் தூங்குங்க. ஓகே, சரி, அடுத்த ரூல் என்ன தெரியுமா? இந்த ஸ்டோரி சொல்லும் போது நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு என்னோட க்ளூமி லைட் போட்டுருவேன். அந்த லைட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் பற்றி ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை, ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும், அப்படியே தூங்கிடலாம். ஓகே, நான் சீக்கிரமாக இந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஸ்பாட்டிஃபைலையும் போடுறேன். அப்போ நீங்கள் வந்து சுத்தமாக பார்க்க வேண்டியதே இல்லை, நீங்கள் அப்படியே தூங்கலாம். ஓகே, சரி, இப்போதைக்கு லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஆப்ரா கடாப்ரா, லைட் ஆஃப் ஆயிருச்சு, க்ளூமி லைட் வந்துருச்சு. நம்ம கதைய ஆரம்பிக்கலாம். அக்பர் பீர்பால் கதைகளா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இதுவும் இன்னொரு அக்பர் பீர்பால் கதை. ஓகே, ரெண்டு நாளுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் எப்படி பீர்பாலை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். இது வந்து அக்பரோட மாமாவே இந்த பீர்பாலை பார்த்து பொறாமப்பட்டார். அவர் அக்பர் கிட்ட போய் சொன்னாரு, அக்பர் அக்பர், என்ன நீ பெருசா பீர்பாலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க, நான் கூட உன்னோட மினிஸ்டரா இருக்க முடியும் தெரியுமா? அவன் வளர்ந்து அதுக்கப்புறமா மினிஸ்டர் ஆனவன், நான் சின்ன வயசுலயே ராஜாவோட ஃபேமிலியிலேயே வளர்ந்தவன், அதனால பீர்பாலை விட பிரில்லியண்டான மினிஸ்டரா நான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அக்பர் சொன்னாரு, இல்ல இல்ல இல்ல, பீர்பால் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட், அவனை மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது அப்படின்னு. அப்ப அக்பரோட மாமா சொன்னாரு, அட என்னப்பா நீ, சரி நீ எனக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் கொடு, அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகிறேனா இல்லையான்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அக்பர் சொன்னாரு, ஓகே சூப்பர், நான் உனக்கு ஒரு டெஸ்ட் தரேன், அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ பீர்பால விட பிரில்லியன்ட்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அக்பர் சொல்லிட்டாரு. என்ன டெஸ்ட் தெரியுமா? அக்பர் 300 gold coins 300 gold coin எடுத்துட்டு வந்து மாமா கையில கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, இந்த 300 gold coin நீ செலவு பண்ணணும், அதுல 100 gold coin நீ செலவு பண்ணி அது திருப்பி எனக்கு வரணும், இன்னொரு 100 gold coin நீ இப்ப செலவு பண்ணா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ஹெவனுக்கு போவேன்ல அப்ப எனக்கு திருப்பி கிடைக்கணும், இன்னொரு 100 gold coin எனக்கு இங்கேயும் கிடைக்காம அங்கேயும் கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது பெரிய தொல்லையா இருக்குது, அவருக்கு எங்க திருப்பி கிடைக்கும்னு நான் எப்படிடா கண்ட்ரோல் பண்ண முடியும், பேங்க்ல போட்டு வச்சா அங்க சேஃபா இருக்கும், செலவு பண்ணிட்டா திருப்பி வராது, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு பயங்கரமா மண்டைய உடச்சுக்கிட்டாரு. அக்பர் இன்னொன்னு சொன்னாரு, நீ இதை செஞ்சிட்டேன்னா நான் உடனே பீர்பால் வீட்டுக்கு போக சொல்லிட்டு உன்னை சீஃப் மினிஸ்டரா வச்சிருவேன், ஆனா நீ இதை செய்யலன்னா நீ பீர்பால் கிட்ட எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் இவருக்கு ரொம்ப பயமா போச்சு. கடைசியில் என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல.
மூணு நாள் நாளா தூங்கவே இல்லை. ஐயையோ ராஜாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் தூங்காம கொள்ளாம அப்படி இருந்ததுல கடைசியில் அவரோட ஒய்ஃபே அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ஏன் போய் பீர்பால்கிட்டயே ஐடியா கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவரும் சரி ஓகே நம்மளால் யோசிக்க முடியல, பீர்பால் கிட்ட போய் ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் கிட்ட போய், பீர்பால் பீர்பால் இந்த மாதிரி ராஜா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, இந்த வேலை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல, உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டார். ஆனால் பீர்பால் கிட்ட சொல்லலை, நீ இது செஞ்சு முடிக்கலன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோன்னோ, இல்லை நான் வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்காக தான் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டேனோ அவர் வந்து பீர்பால் கிட்ட சொல்லலை. அப்போ பீர்பால் சொன்னார், கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 கோல்ட் காயின்ஸை வாங்கிக்கிட்டார். அந்த 300 கோல்ட் காயின்ஸை வாங்கின பீர்பால் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் ஒரு 100 கோல்ட் காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கண்ட்ரிலேயே பணக்காரராக இருந்த ஒரு மர்ச்சன்ட் கிட்ட கொடுத்தாரு. மர்ச்சன்ட் கிட்ட கொடுத்து என்ன சொன்னாரு, உங்க பையனோட கல்யாணம் வருது இல்ல அதுக்காக ராஜா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு, இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மர்ச்சன்ட்க்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, ராஜா கிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவரு பீர்பால் கிட்ட இதை கொடுத்து அமிச்சிருக்காரு, அப்படின்னா ராஜா என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியுது, அதனால திரும்ப போகும்போது ராஜாக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்ஸையும் நீங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கிஃப்ட்ஸும் கோல்ட் காயின்ஸும் எல்லாம் திருப்பி கொடுத்து அனுப்புனாரு. ஏன்னா மர்ச்சன்ட்க்கு அந்த 100 கோல்ட் காயின்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ராஜா எனக்காக இதை கொடுத்துட்டாரேங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால நிறைய கிஃப்ட்டு திருப்பி கொடுத்து அனுப்பினார். அடுத்ததா பீர்பால் என்ன பண்ணார், போயிட்டு அந்த வீடுலாம் இல்லாமல் கஷ்டப்படுற ஏழைங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு 100 கோல்ட் காயின்ஸ்க்கு துணிமணி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க இது ராஜா உங்களுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டு ராஜா வாழ்க ராஜாவை காட் பிளெஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸ் பண்ணாங்க, மனசார பிளெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு பயங்கரமா ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணாரு. 100 கோல்ட் காயின்ஸ்க்கு பயங்கரமான சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல் பண்ணாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிட்டு ஏய் சூப்பர் சூப்பர் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பீர்பால் வந்து அக்பரோட பேலஸ்க்கு வந்தாரு. வந்துட்டு அக்பர் கிட்ட சொன்னாரு, ராஜா ராஜா நீங்க கொடுத்த சேலஞ்சை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அக்பர் உடனே, இவர்கிட்ட நம்ம எப்ப சேலஞ்ச் கொடுத்தோம், நம்ம எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டாரு. அப்ப பீர்பால் சொன்னாரு, நீங்க கொடுத்த 300 கோல்ட் காயின்ஸ நானு அப்படின்னு சொன்னோடனே ராஜா அப்படியே திரும்பி அவங்க மாமாவை பார்த்தார். மாமா அப்படியே மெதுவா கீழே குனிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பீர்பால் சொன்னாரு, அந்த 100 கோல்ட் காயின்ஸை நான் கொண்டு போய் ஒரு பெரிய மர்ச்சன்ட் கிட்ட கொடுத்தேன், அவர் நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் வெளியே பாருங்கள் அங்கே இருக்குது, அதை எல்லாத்தையும் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அடிக்க வைக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு 100 கோல்ட் காயின்ஸை நான் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டேன், அதை வந்து கடவுள் உங்கள் பேரில் பிளெஸ்ஸிங்காக சேர்த்து வச்சுக்குவாரு, அது நீங்கள் ஹெவனுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு 100 கோல்ட் காயின்ஸை எடுத்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டேன் ஊரில், அந்த காசு உங்களுக்கு திருப்பி வரவே வராது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்தோன்னே அக்பருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, பா இப்படி ஒரு சேலஞ்சை ஒன்னால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும், பாத்தியா நான் என்னோட மாமா கிட்ட சொன்னேன் அவர் ஒன்னோட பிரில்லியன்ட்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னாரு, ஆனால் ப்ரூவ் பண்ணல, நீ ப்ரூவ் பண்ணிட்ட, நீ தான் என்னோட சீஃப் மினிஸ்டர் பீர்பால் அப்படின்னு சொன்னார். ஆனால் அக்பருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நீ ஆனால் அக்பருக்கு தெரிஞ்சிருச்சு பாவம் மாமாவை நம்ம எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்புலாம் கேட்க வைக்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அவர் அதை பத்தி பேசவே இல்லை. ஆனால் அவங்க மாமாவே டக்குன்னு எந்திரிச்சு, பீர்பால் உன் அளவுக்கு மூளை யாருக்குமே இல்லை, பீர்பால் நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பீர்பாலை தேங்க் பண்ணி பீர்பாலை பிரேஸும் பண்ணாரு. பீர்பால் எவ்வளோ அறிவாளி இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே நம்ம எங்கே செலவு பண்ணுறோம் எப்படி செலவு பண்ணுறோம் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் இல்லை, சில காசு பிளெஸ்ஸிங்ஸாக மாறும், சில காசு திரும்பி வரும், சில காசு திரும்பி வரவே வராது, அதனால நமக்கு எந்த யூஸுமே இருக்காது, நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு பார்த்து பார்த்து டிசைட் பண்ணி செலவு பண்ணணும். கரெக்டாக படுத்துட்டிங்களா? நான் இந்த கதையை குயிக்காக இன்னொரு தடவை சொல்ல போகிறேன், நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் தூங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு முடிக்கோங்க, உங்களோட ஃபேவரட் பொசிஷனில் படுத்துக்கோங்க, படுத்துட்டு இந்த கதையை கேளுங்க. ஓகே, அக்பரோட மாமா ஒரு நாள் அக்பர்கிட்ட வந்து சொன்னாராம், என்ன பெரிய பீர்பால் பீர்பால்னு சொல்லிக்கிற, நானும் தான் அவனை விட அறிவாளியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம்.
அப்ப அக்பர் சொன்னாராம், இல்லவே இல்ல, பீர்பால் அளவுக்கு அறிவாளியா யாருமே வர முடியாது அப்படின்னு சொன்னாராம். என்ன, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டா பீர்பாலை துரத்தி விட்டுட்டு என்ன மினிஸ்டர் ஆக்கிடுவியா அப்படின்னு அந்த மாமா கேட்டாராம். அப்ப அக்பர் சொன்னாராம், தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கொடுத்தாராம். அந்த டெஸ்ட் என்னது, 300 கோல்ட் காயின்ஸ் இந்தா வச்சுக்கோ, இந்த 300 கோல்ட் காயின்ஸ்ல ஒரு 100 கோல்ட் காயின்ஸ் நீ செலவு பண்ணிட்டு உடனே எனக்கு திருப்பி வரணும், இன்னொரு 100 கோல்ட் காயின்ஸ் நீ செலவு பண்ணணும், ஆனால் நான் ஹெவனுக்கு போகும்போது தான் எனக்கு திரும்பி வரணும், இன்னொரு 100 கோல்ட் காயின்ஸ் எனக்கு இங்கேயும் திருப்பி வரக்கூடாது, ஹெவன்லேயும் திருப்பி வரக்கூடாது, அந்த மாதிரி போய் இந்த 300 கோல்ட் காயின்ஸையும் செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். என்னடா பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஒன்றுமே தெரியாத இந்த மாமா, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது வசமா அப்படின்னு நினச்சி 3-4 நாள் வீட்டில் தூங்கவே இல்லையா. அப்போதான் அவரோட ஒய்ஃப் சொன்னாராம், நீங்கள் ஏன் போய் பீர்பால்கிட்டே கேட்டுறக்கூடாது அப்படின்னு. பீர்பால் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 100 கோல்ட் காயின்ஸை கொண்டு போய் அங்கே இருக்கிற ரிச்சஸ்ட் மர்ச்சன்ட்கிட்ட ராஜா கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொன்னாராம். அப்போ அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜாக்கு அதை விட நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்தாராம். செகண்ட் 100 கோல்ட் காயின்ஸை எடுத்துட்டு போய் நிறைய ஏழைங்களுக்கு கொடுத்தாராம். அந்த ஏழைங்கள்லாம் ராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவை பிளெஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போனாங்களாம். 3வது 100 கோல்ட் காயின்ஸை எடுத்துட்டு போய் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வச்சு எல்லா மக்களும் சந்தோஷமா இருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் வச்சாராம். அதுலேயே எல்லா காசும் கரைஞ்சு போயிருச்சான். அடுத்த நாள் காலையில பேலஸ்க்கு போயிட்டு சேலஞ்சை நான் முடிச்சிட்டேன் ராஜா அப்படின்னு பீர்பால் சொல்ல, அக்பர் என்ன சேலஞ்சா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள பீர்பால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாராம். நான் ஃபர்ஸ்ட்டு மர்ச்சன்ட் கிட்ட கொடுத்த காசு இப்போ உடனே திரும்பி வந்துருச்சு, வெளியே கிஃப்டா இருக்குது, நான் கொண்டு போய் உங்க வீட்டுக்குள்ள அடுக்கி வச்சிடுறேன். அடுத்தது நான் ஏழைங்களுக்கு கொடுத்த காசு, அது உங்களுக்கு நீங்க ஹெவனுக்கு போகும்போது கடவுள் உங்களுக்கு திருப்பி தருவாரு. அடுத்தது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணேன், மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, ஆனா அந்த காசு உங்களுக்கு திருப்பி வராது அப்படின்னு சொன்னாராம் பீர்பால். இதை பார்த்த உடனே அவனோட அறிவை பார்த்து ராஜா மெச்சினாரு. மாமா சொன்னாரு, கரெக்டு தான், உண்மைதான், நான் அவர் அளவுக்கு பிரில்லியன்ட் இல்லைதான் அப்படின்னு சொல்லி பீர்பாலை ரொம்ப ரொம்ப புகழ்ந்தாங்க. அந்த நாடே பீர்பாலை புகழ்ந்துச்சு, அந்த அரசவையில் இருக்கிற எல்லாரும் பீர்பாலை புகழ்ந்தாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. நான் இன்னொரு கதையை நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன், இப்போதைக்கு தூங்க போலாமா? நல்லா தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தூங்கலைனாலும் கண்ணை மூடிக்கோங்க, ஒரு குட்டி மியூசிக் போட போகிறேன், அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே தூங்கிடுங்க, சரியா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, குட் நைட், டேக் கேர்.